தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ நர்சிங்க்கு வந்து அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்குரிய வீடியோ தான் இது. ஸோ இது நம்மளுடைய ரெகுலர் வெப்சைட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net இந்த வெப்சைட்டுக்குள்ளே எப்பயும் போல் போயிடுங்க. போனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்த் ஆப்ஷனாக வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2020 and 2021 அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பனதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய பேஜ் ஃபார் டிப்ளமோ நர்சிங்க்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இதில் வந்து லாகின் ஐடி, மெயில் ஐடி அல்லது மெயில் ஐடி கேட்குது, பாஸ்வேர்டு கேட்குது, கொடுத்துட்டு சைன்இன் பண்ணணும். ஆனால் இப்போ ஒரு டவுட் வரும், என்னென்னா லாகின் ஐடி நம்ம க்ரியேட்டே பண்ணலையே, எப்படி நமக்கு லாகின் ஐடி எப்படி வரும் அப்படின்னிங்கன்னா, அதுக்கு தான் அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு பேஜ் வரும். அந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அந்த பேஜை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல தான் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுது. இந்த இடத்துல நேம் கொடுக்கணும். உங்களுடைய 12th மார்க் ஷீட்டில் என்ன பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். அதாவது இனிஷியல், ஃப்ரண்ட்டில், பேக்கில், கேபிட்டல் லெட்டர், எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் எடுக்கும், நீங்கள் ஸ்மால்லையும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அது ஃபஸ்ட்டு உங்கள் நேமை கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் வெதர் +1 பாஸ்டு, பாஸ்டாக இருந்தால் எஸ் இல்லைனா நோ அப்படின்னு சொல்லி டிக் பண்ணுங்கள். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், HSC ரோல் நம்பர், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரோல் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ரோல் நம்பர் மார்க் ஷீட்லேயே எல்லாமே இருக்கும். அதேபோல் குவாலிஃபைடிங் இயர், எந்த இயர் நீங்கள் படிச்சிங்க. அதுக்கப்புறம் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா. ஸோ கீழே வந்து பாஸ்வேர்டு அன்கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 கேரக்டர்ஸ்க்குள்ளே நம்பர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸு, அப்பர் கேசஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அது கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்ட்டு அந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது ஓகே ஆகிடும். எல்லாம் ப்ராப்பராக பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் தான் பாஸ்வேர்டு கரெக்டாக நீங்கள் தப்புனா திரும்ப திரும்ப உங்களை பண்ண சொல்லும். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிடும். சப்மிட் உள்ளே போனதுக்கப்புறமா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி கேட்கும். உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை திரும்ப நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் கரெக்டானு சொல்லி வெரிஃபிகேஷன் போகும். அந்த உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை திரும்ப அந்த ஓடிபி என்டர் பண்ண வேண்டிய அந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது ஓகே ஆகிடும். ஓகே ஆனதுக்கப்புறம் வந்து திரும்ப இதே பேஜுக்கு வந்து நிற்கும். அதாவது ஸோ இந்த இடத்துல இருக்கிற நமக்கு அந்த லாகின் பேஜ் வந்தது இல்லையா, அந்த லாகின் பேஜுக்கு திரும்ப வந்துருக்கும். ஸோ அந்த லாகின் பேஜ் மறுபடியும் உள்ளே வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல நீங்கள் பாஸ்வேர்டு, அதாவது இதே பேஜுக்கு வரும், இந்த இடத்துல லாகின் ஐடி பாஸ்வேர்டை மறுபடியும் கொடுத்து மறுபடியும் நீங்கள் சைன்இன் பண்ணணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. பட் இது என்ன அப்படின்னா திரும்ப ஏன் கேட்குதுன்னா, நீங்கள் அங்கே வந்து எந்த பாஸ்வேர்டு போட்டு க்ரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டையும் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டு போட்டு இங்கே சைன்இன் கொடுத்தீங்கன்னா தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே ஒன்று ஒன்று நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டெப்பு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டெப் 1 தான் நான் சொன்னேன், இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்க. உள்ளே போனதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு, அதாவது இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனதுக்கப்புறமா பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ்ஸு, மேல் ஆர் ஃபீமேல் மாதிரி வரும். இது வந்து ஃபீமேலுக்கு தான் பெரும்பாலும். ஸோ அது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஃபார்ம் அடுத்து ஓப்பன் ஆகும். அதில் ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் டிக் பண்ணி அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில் வரும். அது வந்து எல்லா ஆப்ஷனுமே வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அதாவது 6th எங்கே படிச்சிங்க, எந்த இயர் படிச்சிங்க, அதே மாதிரி 7th எங்கே படிச்சிங்க, எந்த இயர் படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே 6th வரிசையாக வரும். 6th, 7th, 8th சொல்லி அந்த ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் அகாடமிக் இயர் எந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அப்புறம் வேறு எதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க அடுத்தது. அப்புறம் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும். இதெல்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சு, அதாவது உங்கள் டேட்டெல்லாம் கேட்குது இல்லையா, உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் கேட்குது இல்லையா, அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டெலாம் க்ரியேட் பண்ணுறீங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்து ஓகே ஆனதுக்கப்புறம் அப்போவே நீங்கள் லாகின் பண்ணி உடனே நீங்கள் ஃபில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் ஓடிபி வந்து ஓடிபி வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டுங்க. லாகின் ஐடி பாஸ்வேர்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே
அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இன்னொரு நாள் கூட நீங்கள் பண்ணலாம், டைம் இருக்குது. ஆனாலும் அது வந்து உடனே பண்ணுற அவசியம் கிடையாதுன்னு நான் சொல்கிறேனே தவிர, நீங்கள் பொறுமையாக ரிலாக்ஸாக பண்ணலாம்னு நான் சொல்ல வரல. ஒரு ஒன் ஹவர் கழிச்சோ டூ ஹவர் கழிச்சோ அதுக்கப்புறமா அடுத்த நாளும் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். திரும்ப இங்கே கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு லாகின் ஐடி கொடுத்து, ஸோ அது ஞாபகம் வச்சுங்க. அதனால் வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை நீங்கள் கரெக்டாக தயாராக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா ப்ரிவியூ பார்த்துட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எடிட் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குரிய ப்ராசஸ். இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த ஒன்று குறிப்பிட்ட நாள் சென்று நமக்கு அடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்றதை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸுக்கு. வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.